என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நேயர்களை, இப்போது நாம் பார்க்க போவது ருத்ரன் படத்தின் திரை விமர்சனம். ருத்ரன் படத்தில் ராகவா லாரன்ஸ், பிரியா பவானி சங்கர், பூர்ணிமா பாக்யராஜ், நாசர், ரெடின் கிங்ஸ்லி, சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜி வி பிரகாஷ், தரண் இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். ஆர் டி ராஜசேகர் ஒளிபேசியிருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் கதிரேசன். எப்போவுமே சினிமா கதாநாயகர்கள் வந்து அப்பா அம்மாட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அப்பா அம்மாட்டே போய் தண்ணி அடிக்கிற காசு கேட்பாங்க. இப்போ உள்ள படத்துலலாம் அப்படி தான் வருது. அதுமாதிரி ஒரு ஜாலிவான ஐடி படித்த பட்டதாரி ராகவா லாரன்ஸு, அவருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி அப்பா அம்மாட்டே பணம் வாங்கிட்டு போவார். அந்த மாதிரியான ஜாலி டைப்பு. இன்டர்வல் வரைக்கும் ராகவா லாரன்ஸ் ஜாலியாக ரெண்டு மூணு பாட்டு குத்தாட்டம் போட்டு நம்மளுக்கு அப்படியே எங்கேயோ கொண்டு போகிறார். இந்த வெயில் காலத்தில் ஏசி தியேட்டரில் ஜம்முன்னு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதைக்குள்ளே நுழைவாங்க. ஏன்னா அவங்க அப்பா நாசர் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துருவார். அவன் 7 கோடி வாங்கிட்டு ஆட்டையை போட்டு போயிடுவான். அந்த கடனை இவரை தான் கட்ட வேண்டியிருக்கும். பாவம் வீடு வாசல் எல்லாம் இல்லாமல் போயிடும். தன்னுடைய வீட்டை காப்பாற்றுவதற்காக கடன் கொடுத்த ஏ வெங்கடேஷ்வர போய், நான் எனக்கு சம்பளம் 5 லட்சம் மாதம் மாதம், அந்த சம்பளத்தை அப்படியே அனுப்பிடுறேன், எங்கள் அம்மா அங்கே இருக்கிட்டு நான் போகிறேன்ட்டு போகிறாரு. இதுக்கு இடையில் ராகவா லாரன்ஸ் பிரியா பவானி சங்கரை காதலிப்பார். நர்ஸு அது லவ்வு சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் நிச்சயார்த்தம் பண்ணிடுங்க, நிச்சயார்த்தம் பண்ண நிற்காது, நீங்கள் போகிறதுனால எனக்கு தாலி கட்டின்னு மனைவியாக்கி நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்லுவார் பிரியா பவானி சங்கர். அதனால் தாலி கட்டிடுவார். இங்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்யும்போது குழந்தை பிறந்துடும். அப்புறம் குழந்தையோட ராகவா லாரன்ஸை பார்க்க வெளிநாட்டு போவார். அப்புறம் திரும்பி அம்மாவுடைய பாசத்தின் காரணமாக மனைவியை பிரியா பவானி சங்கரை புண்ணியம் பார்க்குறேன் அனுப்பி வைப்பார். அப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் சரத்குமார் என்ட்ரி, அவர் தான் வில்லை திரும்பல. அப்புறம் வழக்கம் போல் சண்டைகள் பழிக்கும்படி இப்படி இத்தியாதி இத்தியாதி போகுது. ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காமெடி கலந்த ஒரு கதாநாயகனாக இடைவேளைக்கு முன்னால் வரைக்கும் வராரு. இடைவேளைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை 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 சண்டையோ சண்டை. இடைவேளைக்கு முன்னால் டான்ஸு, இடைவேளைக்கு பின்னாடி சண்டை. இந்த படத்தில் ஸ்டண்ட்டு சில்வா சண்டை காட்சியில் அமைத்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப பாராட்டு. ஏன்னா பைக்கு சேசிங்லாம் புறமாக தான் எடுத்துருக்கிறாரு நம்ம ஸ்டண்ட்டு சில்வா, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் கதாநாயகிகள்லாம் உடனே செக்ஸாக எதெல்லாம் மார்பெல்லாம் காட்டி ஆட்டம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. முழுக்க முழுக்க போர்த்தி கொண்டு ஒரு நல்ல காதலியாக, நல்ல மனைவியாக, அந்த காலத்தில் சாவித்திரியை பார்த்த மாதிரி பிரியா பவானி சங்கர் பார்க்குறோம். அருமையான நடிப்பு. ராகவா லாரன்ஸுக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாலும் கவர்ச்சி காட்டுவதை தவிர்த்து விட்டார் பிரியா பவானி சங்கர். பலே பலே பிரியா பவானி சங்கர் சாகிற கட்டம் கூட ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதேமாதிரி பூர்ணிமா பாக்யராஜ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாசமுள்ள அம்மா, அம்மா அம்மான்னு ரஜினிகாந்த் பண்ண மாதிரி இந்த படத்துலையும் அம்மா அம்மானு ஒரு பாட்டு வருது. ஒரு கதாநாயகியாக நடித்த பூர்ணிமா பாக்யராஜ் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அம்மாவா நடித்து பிரமாதம் படுத்தியிருக்காரு. ராகவா லாரன்ஸுடைய அப்பா நாசர், நாசரை பற்றி சொல்லவே வேண்டியில்லை. எப்போவுமே இயற்கையான நடிப்பு. என்ன அந்த பாத்திரத்துக்காகவே அருமையாக கொடுத்துருக்காரு நாசர். இந்த படத்தில் வில்லன் சரத்குமார், ஒரு காலத்தில் நாட்டாமல் ஹீரோ, ஆரம்பத்தில் வில்லன், ஆரம்பத்தில் விஜயகாந்துக்கு வில்லன் அடித்த அப்புறம் தான் கதாநாயகன் ஆனார். இப்போ மறுபடியும் வில்லனுக்கே போயிடுச்சார். ஏன்னா கதாநாயகன் அடிக்கிற வாய்ப்பு இல்லை சரத்குமாருக்கு. முழுக்க முழுக்க தன்னுடைய இன்னொரு பக்கத்தை காட்டியிருக்கிறார் சரத்குமார். வில்லனை அற்புதமாக போடுபோடும் போடுறாரு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பூமியின் நாட்டம்தான் அப்படிங்கும்போது ஒரு பரபரப்பை விட்டுக்கிறாரு சரத்குமார். இந்த படத்தில் ரெடிங் கிங்ஸ்லி காமெடி வேஷத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு 4-5 சீனில் வர்றாரு. 2 சீனில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது. அந்த தவளை வாயை வச்சுக்கிட்டு கையாம் யாம்யாம்யாம்யான்னு சொல்லும்போது சில இடங்களில் சிரிப்பு வருது, அது சந்தேகம் இல்லை. வில்லன்கள் பழைய அந்த தெலுங்கு வில்லன் மாதிரி வர்றாங்க ரெண்டு பேர். அவங்களும் ஆன்னு கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, உடனே கதாநாயகன். அது வழக்கமாக இந்த நம்ம எப்போவுமே 10 பேர் அடிக்கிறது ஒரே கதாநாயகன். எத்தனை படத்துலப்பா இதெல்லாம் பார்த்து தொலைகிறது. சரிப்பா, அந்த சீனில் வெளியே போயிட்டு வந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்படியும் கதாநாயகன் ஜெயிக்க போகிறான்னு தெரிய போகுது. அதேமாதிரி அடி அடின்னு சாயடி நாயடி பயடி அடித்து அடுத்த நிமிஷம் செத்துருவாங்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து மறுபடியும் கண்ணை டெங்குன்னு திறப்பார். டமால் டிவி டிவி சண்டை போடுறார். இதெல்லாம் எத்தனை படத்துலடா பார்த்து பார்க்குறது, அது ராகவா லாரன்ஸ் படத்துலையுமா. அதே மாதிரி தன்னுடைய இடைவெளிக்கு பிறகு போர் அடிக்குன்னு தெரிஞ்சு போச்சு என்னமோ தெரில, அந்த பைரவரை சிலையை முன்னால் வச்சு ஒரு டான்ஸ், அந்த பேய் டான்ஸ் ஆடுவார்கள் அதேமாதிரி டான்ஸு. பைரவர் வர்றாரு, பைரவர் பழி வாங்குறாரு அப்படின்னு கடவுள் நம்பிக்கையும் சொல்கிறாரு. ஏன்னா இப்போல்லாம் தமிழ் படங்களில் இந்த காளியாட்டத்தை நம்பி இருக்கிறவர் வந்து ராகவா லாரன்ஸ் மட்டும்தான்.
இந்த படத்தில் இடைவெளிக்கு பிறகு பைரவர் ஆட்டம் ஆடுறாரு. இனிமேல் பூமி ஆட்டம் முடிஞ்சுது, பைரவன் ஆட்டம் தான் அப்படிங்கும்போது ராகவல அரசு கைத்தட்டல் கிடைக்கிறது. இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் முத்திரை வைத்திருக்கிறார் ராகவல அரசு. ஆர்டி ராஜசேகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே மிகச்சிறந்த படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர். இந்த படத்துலையும் கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கார் ஆர்டி ராஜசேகர். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு, எந்த இடத்துலையும் பழுது இல்லாமல் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஆர்டி ராஜசேகர். அனிருத்து இசையமைத்திருக்கிறார்கள். மூணு பாட்டு அருமையாக இருக்குது, குத்தாட்ட பாட்டு போட்டு புரட்டி எடுக்கிறார் மியூசிக்கில் ஜி வி பிரகாஷ். ஆட்டமும் கலைப்புறப்படுத்தியிருக்கார் ராகவல அரசு. இந்த அம்மா அம்மா பாட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இதுமாரி 4-5 பாட்டை பார்த்த உடனே கொஞ்சம் ஜவ்வாக தான் இருக்குது அந்த அம்மா அம்மா பாட்டு. அந்த அம்மா அம்மா பாட்டுக்கு நிறைய பேர் அப்படியே அம்மா அம்மா அப்படின்னு கொட்டா விட்டு தூங்குறாங்க. மொத்தத்தில் இடைவேளை வரைக்கும் ஜாக் பாட் குதிர மாதிரி போகுது. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு பிறகு கழுதை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குது படம். பாதி ஓகே, பாதி நாட்டு ஓகே. மொத்தத்தில் ருத்ரன் படம் ஒரு கமர்ஷியல் படம், வழக்கமான கமர்ஷியல் படம். அதில் எதுவுமே புதுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாலியாக ஒரு டான்ஸை பார்த்தோமா, சண்டையை பார்த்தோமா, வெளியே வந்தோமான்னு வரலாம். ருத்ரன் பயில்வான் பார்வையில் 137. நேரில் பரபரப்பான யதார்த்தமான விமர்சனங்களுக்கு திரைக்குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.